கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவன், போச்சம்பள்ளி. போச்சம்பள்ளியில் என் குள்ளனூருன்ட்டு ஒரு நேம், என்னுடைய ஊர் நேமு. என் பேர் சண்முகம், செந்தில் சண்முகம். இது 30 வயசு ஆகுது என்னுடைய மரத்துக்கு. இந்த 30 வயசு மரத்துக்கு ஒவ்வொரு மரத்துக்கும் 2 அண்ணன் கூட உரம் எருவு போட்டால் போதும். நம்மள கரைச்சி நாம் ஊற்றிட்டோம்னாக்கா அது மேலே அப்படியே நம்ம சொட்டு நீரில் தண்ணி விட்டுட்டோம்னா ஈவனாக வேருக்கு போய் சேரும். அந்த வேருக்கு போய் சேர்ந்த உடனே மரத்துங்களுக்கு, வேர்ல மூலியமாக மரத்துக்கு, கிளைக்கு, இலைக்கு, காய்களுக்கெல்லாம் போய் சேரும். இப்படி நான் தொடர்ந்து பண்ணினு வர்றதுனால தான் எனக்கு வருஷா வருஷம் காய்க்குது. எல்லாருமே எங்கள் பகுதியில் இருக்கிறவங்க எல்லாமே ஆச்சரியப்படுவாங்க. நான் வந்து இதை மொதல் ட்ரைனிங் எடுத்துக்கினது பாலமோகன் சார்ன்ட்டு கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தார். அவர் எங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தார். சொட்டு நீரை போடுங்க ஒவ்வொரு விவசாயம், ஒவ்வொரு விவசாயம் நீங்கள்லாம் நாளைக்கு கார் வாங்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் வருமானத்தை பெருக்கணும். அதே மாதிரி ஒரு விவசாயி வியாபாரி ஆகணும். நீங்கள் விவசாயிகள் வியாபாரி ஆனால் தான் ரெட்டிப்பு வருமானத்தை பெற முடியும். இல்லைனா நீங்கள் கொண்டு போய் ஃபேக்ட்ரி கொடுத்தீங்கன்னா 7 ரூபாயும் 8 ரூபாயும் 10 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும். இதை நீங்கள் விவசாயி வியாபாரியாகவே ஆகினீங்கன்னா நீங்களே வந்து வெளியில் இருக்கிற மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே போயிட்டு வியாபாரத்தை பண்ணலாம். ஒரு வியாபாரியை கூப்பிட்டு நீங்களே ஃபோன் பண்ணி வியாபாரிகளுக்கு கொடுங்க, கூடுதல் வருமானம் கிடைக்கும். ஆகவே விவசாயிகள் அனைவரும், நான் வந்து என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லியிருக்கிறேன், தயவுசெய்து விவசாயிகள் பூராமே நீங்களும் இதே மாதிரி பின்பற்றி நடந்தால் நம்ம மரத்துக்கு நல்லது. கலர் நல்லாயிருக்கு. என் மரத்தில் வந்து கலரும் சைஸும் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி 75 ரூபாய்க்கு கேட்குறாங்க. நான் கண்டிப்பாக இன்னும் அந்த இந்த மாதம் கடைசி தான் கொடுப்பேன். அப்போ கிட்டத்தட்ட 100 ரூபாயை தாண்டும். எங்களை அனுப்புறீங்க? இது வந்து வியாபாரிகளே என்கிட்ட வந்துடுவாங்க, நாம் அனுப்பவே தேவையில்லை. நாம் போனோம்னா விலையை குறைச்சி கேட்பாங்க. ஆகவே எங்கிட்ட மரம் இதில் காப்பு இப்படி இருக்குது, இந்தந்த சைஸ் இருக்குது, இந்த கலர் இருக்குதுன்ட்டு அவங்களுக்கு தகவலை சொல்லிட்டோம்னா அவங்களே என் தோட்டத்துக்கு இது வரைக்குமே வந்திருக்கிறாங்க. ஒரு 2-3 முறை கேட்டாங்க. நான் தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இந்த சைஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சைஸ் வந்திருக்கு. காரணம் தொடர்ந்து மழை பெஞ்சதுனால எருவு அண்ணன் கூட 2 அண்ணன் கூட போட்டதுனால தான் இந்த அளவுக்கு எனக்கு ஈல்டு கிடைக்குது, கிடைச்சிச்சு, நல்ல ரேட்டு கிடைக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 100 விவசாயிகள் இந்த தடவை மரத்தில் மாங்காய் கிடைக்கல, எல்லாருக்குமே வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு. காரணம் தொடர்ந்து மழை பெஞ்சினே இருந்ததுனால அந்த பூவெல்லாம் அடிபட்டு காப்பே காய்க்கல. அது என்னமோ ஒரு 10 விவசாயிகளுக்கு மட்டும்தான், எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஒரு 10-15 விவசாயி தான் மாங்காய் கிடைச்சிது. அதில் எனக்கும் கிடைச்சிதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆகவே இதே மாதிரி எல்லாரும் பயனடைய வேண்டும் என்று கூறி, எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.